மேட்டுப்பாளையம் மறுக்கிடில் சிகிச்சை பெற்று வந்த சிறுத்தை உயிரிழப்பு சின்னமலை கரடுக்கு அருகில் அறிவுளி நகர் பகுதியில் பட்டா வெளிநிலத்தில் சுருக்கு வெளி கம்பியில் சிக்கி காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட இரண்டு வயதுடைய பெண் சிறுத்தை மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் உள்ள குரங்குகள் மறுவாழ்வு மைய கட்டிடத்தில் வைத்து கோவை வனக்கால்நடை அலுவலர் டாக்டர் எஸ் சுகுமார் மற்றும் தேக்கம்பட்டி அரசு கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறுத்தை மீட்கப்பட்டபோது மார்பு பகுதியில் உள்ள தசைகள் முதுகெலும்பு தண்டுவடம் பலத்த காயமடைந்து உடலின் பின்பகுதி செயலிழந்து நீர் சத்து குறைந்த நிலையில் காணப்பட்டது காயம்பட்ட இடத்தில் தையலிடப்பட்டு மருந்து போடப்பட்டது கடந்த நான்கு நாட்களாக இரத்த நாளங்கள் வழியாக குளுக்கோஸ் தொடர்பான திரவங்கள் ஆன்டிபயாட்டிக் வைட்டமின் மருந்துகள் கொடுக்கப்பட்டது மூன்று முறை மலம் மற்றும் ஆறு முறை சிறுநீர் கழித்தது ஆனாலும் சிறுத்தையின் உடல்நிலையில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை இருப்பினும் நேற்று சிறுத்தையின் உடல்நிலையில் சிறிதளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் இரத்த சோகையினால் பாதிப்படைந்தது இன்று உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படவில்லை எனவே சிறப்பு மேல் சிகிச்சைக்காக வண்டலூர் மீட்பு மையத்திற்கு அனுப்பி வைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையில் இன்றும் நாளங்கள் வழியாக குளுக்கோஸ் தொடர்பான திரவங்கள் ஆன்டிபயாட்டிக் வைட்டமின் மருந்துகள் கொடுக்கப்பட்டு வந்தபோது மாலை சுமார் ஆறு பத்து மணி அளவில் திடீரென பாதிப்பு ஏற்பட்டு சிறுத்தை கவலைக்கிடமானது மேற்கண்ட சிறுமுகை வனசரக அலுவலர் செந்தில்குமார் மேற்பார்வையில் டாக்டர்கள் சுகுமார் ராஜேஷ்குமார் மருத்துவ குழுவினர்களால் உயர்காக்கும் பொருட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் சிகிச்சை பலனின்றி மாலை ஆறு பத்து மணியளவில் சிறுத்தையின் உயிர் பிரிந்தது நாளை காலை உரிய முறைப்படி மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவர் டாக்டர் ராஜாங்கம் அவர்களால் உடற்கூராய்வு செய்து எரியூட்டப்படும் என மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கம்பிங்கிறது வந்து அதான் ஸ்னேர்ன்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்போ முயலுக்கெல்லாம் வந்து பொறி வைக்கிறாங்க இல்லையா முயல் பன்னிகளுக்கு அது மாதிரி வந்து ஒரு இது அதில் இந்த பேந்தர் வந்து மாட்டியிருக்குது அதுலேயே வந்து ஒரு ஒன்று ஒரு நாள் ஃபுல்லாக அந்ததோடு வந்து சுற்றி இருக்குது அதனால் அதனோடய வயிற்று பகுதி கிழந்து மேலே வந்து தண்டோட பகுதியும் வந்து முழுசும் கட் ஆகிடுச்சி அதனால தான் வந்து அது பேரலைசிஸ் ஆனது இது முழுக்க முழுக்க வந்து ஸ்னேரிங் தான் அதனால தான் அந்த தோட்டத்தை இருக்கிற எல்லா தோட்டத்துலேயும் வந்து முழுவதும் தேடி ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்னேர் இறங்கி வைக்கப்பட்டிருக்குங்கிற அறிவுருக்காக தான் மூணு டீம் போட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு டீ தோ முப்பது தோட்டத்தை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் வந்து நம்ம இது வனவழக்கம் வந்து இந்த பதிவுபட்டுருக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு நம்ம சிறும ரேஞ்சில் இன்னும் வந்து எல்லா தோட்டத்துலேயும் பார்க்க சொல்லியிருக்கு சுற்றி இருக்கிற அந்த சென்னாமலை கரடு ஒட்டி இருக்கிற வர தோட்டத்து வரைக்கும் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கம்பி எதுவும் சின்ன எதுவும் வேற எங்கேயும் வைக்கப்பட்டிருக்குதாங்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறோம் ஜென்ரலாக வந்து இன்றைக்கி இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேஸ் வந்து இங்கே மதுக்கரையிலேருந்து இது இதுவரைக்கும் எல்லா ஒரு நாற்பத்தி ரெண்டு கேஸ் பிடிச்சிருக்கோம் இந்த நாற்பத்தி ரெண்டு கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் அட்டம் போச்சிங்க அதாவது வே வேட்டையாட முயன்ற குற்றம் இந்த வேட்டையாட முயன்ற குற்றத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முழுவதும் வந்து கைப்பற்றுறதுனால் இந்த ஸ்னேர் தான் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஸ்னேர் தான் பிடிச்சிருக்கும் காரணம் வந்து இதை வச்சு முக்கியமாக வந்து விலங்குகளை வந்து எவ்வாறு வந்து இதை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த சினேர் தான் ஸ்னேரை வந்து நம்ம அங்கங்கே வளைய மாதிரி ஒரு கம்பி கட்டி விட்டோன்னா இதை போய் மாட்டிக்கும் பிறகு வந்து ஈஸியாக அவங்க எடுப்பாங்க இதுதான் வந்து அவங்க எப்படி அந்த அனிமலை ஸ்னேர வச்சு பிடிக்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நம்ம வந்து ஸ்நேரை பிடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து இப்போ இந்த பேந்தரும் அந்த மாதிரி ஒரு ஸ்னேரில் மாட்டிக்கிட்டு ஆனால் வந்து என்னென்னா மற்ற அனிமல்னால் ஷாக்கிங் எஃபெக்ட் கொஞ்சம் சீக்கிரம் இறந்துடும் பட்டு இந்த மாதிரி கார்னிவரசு சிலு சிறுத்தை புலி இதெல்லாம் வந்து என்னென்னா சிநேரில் மாட்டின ஒன்றும் இறக்காது இது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி போகும்போது செய்யும் போது அந்த வயிற்றில் அந்த இது இருக்கிறது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு தான் அந்த சிநேரை வைப்பாங்க அது இருக்க இருக்க வந்து தான் இந்த மாதிரி தோல் இதெல்லாம் வந்து ஆகிறதுக்கான காரணம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த பேந்தருக்கும் நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அந்த தண்டுவடப் பகுதி வந்து பாதிப்பு இல்லாத பேந்தர்லாம் வந்து சர்ஜரி பண்ணி காப்பாற்றப்பட்டிருக்கு இது தண்டுவடப் பகுதி வந்து முழுவதும் வந்து டேமேஜ் இருந்திருக்கு இந்த இதில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை வந்து மூணு டீம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து எல்லா தோட்டத்துலேயும் வந்து நம்ம முறையாக வந்து சர்ச்சு போன சொல்லியிருக்கோம் அந்த பணி நடந்து ஃபாஸ்ட் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்டுடன் அக்தர்